Welcome to Bonus Channel Kuddies. இன்னைக்கு நம்ம கிளாसेसலாம் பார்க்க போறது ஒரு ஜெனரல் டாபிக், அதுவும் ஹேர் ஃபால் ப்ராப்ளம். இப்போ உள்ள குடிஸ்க்குலாம் நிறைய அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சின்ன புள்ளையிலேயே இளநரையெல்லாம் வந்துருது. அதுக்கு என்ன மெயின் காரணம்னா நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், அதை நம்ம சாப்பிட்றது கிடையாது, அதனால தான் நிறைய வருது. இப்போ நம்ம அதை போக்குறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான ஒரு ஆயில் மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதோ அதுக்கு தேவையான கருவேப்பிலை. நம்ம அப்பா சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு வருவாங்களா, அதில் ஒரு பொடி இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு செம்பருத்தி இலை 10, ஒரே ஒரு பூ. இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஆயில் பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை ஒரு பொடி போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு பூவை அப்படி வச்சுட்டு லீஃபை இல்லை கொஞ்சம் லீ போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பூவை அப்படியே போட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் அரைச்சோம்னா சுத்தமாக இப்படி தான் அரையும். ஏன்னா அந்த சின்ன சின்ன துகள்லாம் வாட்டர் யூஸ் பண்ணும்போது அரைப்படாது. இப்போ நம்ம கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஊற்றி நெக்ஸ்ட் ஒரு ரவுண்ட் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும் குட்டீஸ். அப்பா அம்மா கூட இருக்கும்போது தான் அதை செய்யணும். ஓகே, இப்போ நம்ம பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டுக்கு நான் 1/2 லிட்டர் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ இதை ரெண்டுத்தையும் வச்சு குயிக்காக எப்படி ஆயில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் சட்டியை வச்சுருக்கேன். எண்ணெய் சட்டியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரையும் சட்டி சூடு பிடிக்கணும். அதுக்கப்புறமா தான் எண்ணெயை சட்டியில் ஊற்றணும். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றலாமா? ஓகே, இப்போ ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ இந்த ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை அந்த ஆயிலில் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? ஆயில் நல்லா சூடாகட்டும், வெயிட் பண்ணுவோமா? ஆயில் சூடாச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி ஆயில் சூடாச்சுன்னா இந்த மாதிரி நிறைய நுரைச்சிக்கிட்டு ஒரு கார்னரில் வரும். இப்படி வரும்போதே ஆயில் நல்லா சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அந்த பேஸ்ட் எடுத்து இந்த ஆயிலோட மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். இது ஆனதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியை வச்சு அதை நம்ம வடிகட்டிட்டோம்னா ஆயில் ரெடி. எப்படின்னு பார்க்கலாமா சீக்கிரமா? இப்போ நம்ம பேஸ்ட் போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேஸ்டில் ஒரு தண்ணியெல்லாம் சுற்றி இருக்கா, அதனால் போடும்போது தொப்பு தொப்புன்னு வெடிக்கும். ஸோ கொஞ்சம் எட்டி நின்றுக்கிட்டு இதை போடணும். சரியா? போட்டு கொஞ்ச நேரத்துலேயே இப்போ நம்ம போட்ட பேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக திரிஞ்சு எண்ணெயோட கலர் வந்து க்ரீன் கலராக மாறுதா? இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே குட்டீஸ், இப்போ இந்த ஆயில் க்ரீன் கலரில் மாறி இருக்குது உங்களுக்கு தெரியுதா? இப்போ இது லைட்டாக ஆறியிருக்கு. இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். அதுக்கு தேவையானது ஒரு ஒரு வடிகட்டியும் ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்தை நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. ஈரத்தோட அந்த எண்ணெயை ஊற்றக்கூடாது. நான் டீ வடிகட்டியை வச்சு நம்ம வடிகட்டலாம். என்ன வடிகட்டியாச்சு! வாவ், பார்க்க எப்படி க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோதாங்க. இதை டெய்லியும் நீங்கள் நார்மல் யூசேஜே பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குடி. சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பை. டேக் கேர்.